விக்டர், இன்னியோட உனக்கு விடுதலை. பெஸ்ட் ஆஃப் லக். குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாரத் என்பவர் எல்லா வகையிலும் குற்றவாளிதான் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இபிகோ 302 பிரிவின்படி குற்றவாளி பாரத்துக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பையனை பார்த்தா நல்ல பையனா இருக்கிறான். மந்திர பையனை கொண்டா விட்டுருவாங்களா? அதான் தூக்குல போட்டாங்க. நியம் கூட என்னம்மா கண்ணு பிடி சிலட்ட எத்தனை வந்துக்கிறியா? சரி புச்சாகிற நம்ம தலைவர் உன்ன வேற விதமா கவனிச்சுக்குவாரு. ஐயோ தலைவா, என்ன அஸ்தா தலைவா, என்ன அச்சா உன் அச்சா மரலையா தலைவா? யார் அவன் தலைவர்? வாடாங்க. நேத்து வந்தாலும் உங்களுக்கு தலைவனாடா? அதுக்கெல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் அடிபட்டு முன்னுக்கு தலைவா. உன் கையில் அடி வாங்கிட்டார்ல, இனிமே முன்னுக்கு வந்துருவாரு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுரா. வர்றவன் போறவங்கிட்ட எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. வெச்சு விடுவன் பிச்சு, இழுத்துட்டு போகடா அவன. ஹலோ பிரதர், ஒன்னத்தான் பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுற, ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிற, உன்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பாரத், கோர்ட் உத்தரவுப்படி வர்ற 10ஆம் தேதி காலையில 6 மணிக்கு உனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இப்ப என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஏப்பா, தூக்கு தன்னை அடையிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ண? அது நடந்து முடிஞ்சு போன விஷயம். அத நான் வெளியே சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன். மேற்கொண்டு என்னை எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். சரி பிரதர், அதை பத்தி நான் ஒன்றும் கேட்கல. தூக்குல போறதுக்கு முன்னாடி உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களே, அது உனக்கு தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், உன்னோட கடைசி ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நாம ரெண்டு பேருமே உள்ள இருக்கோம், அப்படி என்ன பெருசா உன்னால செஞ்சிட முடியும்? நீ கேளு பிரதர். இவங்களுக்கெல்லாம் உள்ள வந்து வெளியே போறது தொழிலா இருக்கலாம். ஒருத்தன் வெளியே போய் சாராயம் காய்ச்சிட்டு திரும்ப உள்ள வரலாம், இன்னொருத்த பிக் பாக்கெட் அடிச்சுட்டு திரும்ப உள்ள வரலாம். ஆனா நான் அப்படி இல்லை, சந்தர்ப்பம் என்ன இப்படி ஆக்கிடுச்சு, அதுக்காக நான் தூக்குல தொங்க பயப்படல. இன்னைக்கு தேதி ஒன்று, 10ஆம் தேதி காலையில தூக்கு, அது வரைக்கும் நான் அமைதியா சந்தோஷமா வெளியே இருக்கணும். அதை உன்னால செய்ய முடியுமா சொல்லு, சொல்லு. செஞ்சு காற்றம் பார். நீ ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ராத்திரி வெளியில் நாம தப்பிச்சு போக போறோம். நாம தங்க போற இடம் காட்டுல இருக்க என்னோட கெஸ்ட் ஹவுஸ். அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மள யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. இது அந்த இடத்துக்கு போற வழியோட பிளான். இதை பத்திரமா வச்சுக்க, வழியில் நாம எங்க பிரிஞ்சிட்டாலும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, அதே ஒரே கல்வி தானா? என்னடாச்சே? கொஞ்சம் அவனுக்கு கார் இல்ல, கார் எடுக்கிறான். நம்மளுக்கு கார் இருக்கு, கார் எடுக்கிறான் இல்ல. ஆதாமண்டா, அவன் உன் காத்தா தெளி போறான். ஃபயர் ஸ்டேஷனுங்களா? இங்கே ஆர்காட் ரோட்டில் ஒரு துணிக்கடை பற்றிக்குச்சு சார், உடனே வாங்க. ஏய் 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 ஏ
பத்த வச்சம் பத்திக்குச்சு சிகரெட் அப்பா கொஞ்சம் வாயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்ன சொல்லு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன வர்றவெல்லாம் வண்டியை தள்ளிட்டு வந்த அவ்வளவுதானே விட்டு தள்ள அது மட்டும் இல்ல விக்டர் வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒரு பொண்ணு அடிபட்டுட்டா அப்புறம் வயசு பொண்ணு விட்டு வர மனசு இல்லாம கார்ல தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்புறம் பெரிய அடி ஒண்ணு இல்ல சின்ன அடிதான் மயக்கமா இருக்கா முடிச்சுதான் அவளை கொண்டு விட்டுறணும் அப்படி போடு என்னடா ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு இருக்கணுமே நினைச்சேன் பொழுது போறதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன் இதை சந்தோஷமா சொல்லியா போட்டு குழப்பிறிய சரி சரி நீ எதை பத்தியும் கவலைப்படாத மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணாச்சே இத பாரு அவ மிஞ்சினா நம்ம கெஞ்சுவோம் அவ கெஞ்சினா நம்ம மிஞ்சுவோம் டோன்ட் வரி சரி சரி இதுல துணி இருக்கு முதல்ல மாத்திக்குவா